ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்கே. பொதுவாக நம்ம இந்தியா கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்லையோ இல்லை அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பொருளாதாரம்லாம் ரொம்ப கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதை மேம்படுத்த போகிறோம், விவசாயிகளுக்கு வந்து தண்ணீர்லாம் பற்றாக்குறையாக இருக்குது, ஸோ நம்ம வந்து தண்ணீர்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக மேம்படுத்துவோம், அந்த டேம் கட்டுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து நேஷனல் கவர்மெண்ட்டாக இருக்கும், எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. இது நம்ம நாட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வச்சு ஓட்டு வாங்குறது. இன்னும் நம்ம இப்போ பார்க்க போகிற கண்ட்ரி பார்த்தீங்கன்னா தான் நாட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு அடுத்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ரெண்டு பேருக்கு சண்டை அப்படின்னா நான் மூணாவது மனுஷன் மாதிரி போய் சமாதானம் படுத்த போகிறேன், அதில் வெற்றி கண்ட உடனே இதை வச்சு ஓட்டு வாங்குற ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அவங்க நம்ப முடியாது. அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரி இருக்குமா என்னடா கிறுக்குதனமா பேசுகிறேன்னு கேட்டால் இருக்கு. த அமெரிக்கா, த கிரேட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னடா கிரேட் பிரிட்டன் சொல்ல வேண்டாம் அப்படி மாத்திரியா டக்குனு வாய் வந்துருச்சு. ஸோ த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தான் நாட்டில் ஆயிரத்தி பிரச்சனை வச்சிருந்தாலும் அடுத்த நாட்டில் அது வந்து ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை வந்து சிரியாவாக இருக்கட்டும் இல்லை வந்து நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தான் வந்து மூக்க நுழைச்சு, இது மூக்க நுழைக்கிறதுங்கிறது காரணம் தெரியுமா, அவங்களுக்கு வந்து போய் அட்வைஸ் பண்ணுறதுக்காக கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நீங்கள் வந்து கெடுபடியாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற காலம் கிடையாது. அந்த நாட்டில் ஏதாவது வளம் செல்வமிக்க வளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை உறிஞ்சி எடுக்கிற ஸ்ட்ரா போட்டு நம்ம ஊரில் சொல்ல மாதிரி ரத்தத்தை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட ஏழைகளோட ரத்தத்தை வந்து ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சின்னு பஞ்சடையில பேசுவோம்ல அந்த மாதிரி தான். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும், இப்போ என்ன டாபிக் தானே பேசுறது அப்படிங்கிறீங்க. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டாட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கு. ஸோ 2001 ஆரம்பிச்சு இப்போ 2019 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அடுத்த நாட்டு கண்ட்ரியில் போய் போர் தொடுத்து அந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றதை வந்து நீங்கள் மையமாக கருதி உள்நாட்டுக்குள்ள வந்து எலெக்ஷன் ஜெயிப்பாங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா 2001 ரிசல்ட் நல்லாவே தெரியும், ஏன்னா ஒசாமா பில்லாடன் அப்படின்னு சொல்லிட்டு அல்கொய்தா இயக்கத்தோட தலைவர் வந்து அந்த பென்டகன் டவர்ஸ் அந்த ரெண்டு டவர்ஸ் வந்து இடிச்சாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக 2 டவர் கிடையாது, 7 பில்டிங். அந்த 7 பில்டிங் இடிச்சது இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 4000 மக்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு இஸ்லாம் மதத்தில் நார்மலாக இருக்கிற ஏன்னா அங்கே கிறிஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் மதத்து மேலே அதிகமாக வெறுப்பு வர ஆரம்பிச்சு. ஸோ ஒசாமா பில்லாடன் வந்து அஃபீஷியல் அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒசாமா பில்லாடன் இந்த விஷயத்தை நான் நடத்தலைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அதாவது அந்த டைம்ல இருந்த பிரசிடன்ட் ஜார்ஜ் வாஷிங்டன் புஷ் என்ன பண்ண டபிள்யூ புஷ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக நான் வந்து ஒபாமா தான் இந்த தாக்குதல் நடத்தினாங்க, அந்த இயக்கம் தான் நடந்துச்சுன்னு சொல்லி முத்திர குதிச்சு எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தகுந்தபடியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பில்டிங்கில் இடிக்க போகிற மாதிரி எல்லா பக்கம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதாவது வந்து அந்த பில்டிங்கோட டவர் அந்த அந்த ஹீட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து அந்த ஸ்டீல் வந்து தாங்கக்கூடியது, ஆனால் வெடிச்ச எரிபொருளை வந்து பார்த்தீங்கன்னா 1100 டிகிரி செல்சியஸ் தான். அது எப்படி வந்து உருகுச்சு எப்படி இடிச்சுன்னு சொல்லி இன்னையே பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது ஒரு போகிற இருந்துட்டு சரி, இப்போ நான் சொன்னேன்ல அந்த டாக்டிக் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒசாமா பில்லாடன் வந்து போட்டு தள்ளும், போட்டு தள்ளுறப்ப என்னாகும் அதுக்கு வந்து டைம் எடுக்கும், இந்த டைமை காட்டி காட்டி அதாவது வந்து அவங்க ஆசையை வந்து இப்போ போட்டுட்டோம் இந்த இப்போ போட போகிறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒசாமா பில்லாடன் கிட்டத்தட்ட அவங்க 4-5 டைம் போட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதுலலாம் எலெக்ஷன் நடத்துறது ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 2008 அப்புறம் ஒபாமா வந்து பிரசிடண்ட் ஆகிறாரு, அவரோட முதல் ஆட்சி காலம் முடிய போது 2011 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, சார் உங்களுக்கு வெறும் 5-6% உங்களுக்கு வந்து ஓட்டு ஷேர் ஓட்டு வரப்போகுது, ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு வந்து அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறப்ப இதை வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஓட் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதே பேஸ்ட்டு தான், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் அவருக்கு ஒரு விஷயம் யோசனை தோணுது, சரி சும்மாவே ஒரு ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து ஒரு டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவன் இடத்துல ஒழிஞ்சிருக்கான், அவன் பேர் வந்து ஒசாமா பின் லடன், அவனை போட்டுடலாம், அவர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னவனையும் அவங்க சீல் டீம் எஸ்சிஎல் சீல் டீமை வந்து ரெடி பண்ணி 2 ஹெலிகாப்டரில் போய் நைட் விஷன் கேமராலாம் பண்ணிவிட்டு பில்டிங் மேலே இருந்து குதிச்சது அந்த 2011 நடந்தால் அவங்களுக்கு தெரியும். அப்படி பண்ணதுக்கப்புறமும் இது வரைக்கும் ஒசாமா பின் லடன் அவர் போட்டுட்டேன்னு சொன்னாங்க, அவர் வந்து மனைவி இருந்தாங்களாமா அதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய இந்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பிபிசி ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக சொன்னது. அதுக்கப்புறம் ஒரு உடலை வந்து பார்த்தீங்கன்னா கடலை கட்டி கடலை அரைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ சிங்கம்பட்டில் ஒரு மாதிரி கடலை கட்டி கடலை அரைக்க கடலை அரைக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால 2வது எலெக்ஷனும் அவர் ஜெயிச்சார், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அப்படியே அங்கே 2011 அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி 2019 2027 அக்டோபர் ஒரு 4 நாள் கூட பேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ இருக்க பிரசிடண்ட் யார், டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படிங்கிறவர். ஸோ அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்னங்கிறவர்னா அவருக்கும் இதே கருத்து கணிப்பு எடுத்தப்ப 30% கம்மியாக தான் அவருக்கு வாக்குறுதி வந்திருக்கு, அவங்க நோட் ஷேர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது. இதனால பயந்து என்ன பண்ணார்னா சேம் நீ அங்கே என்ன பண்ண ஒபாமாவை பார்த்து நம்ம ட்ரம்ப் கேட்குற மனசுக்குள்ளே நீ அங்கே என்ன பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தானே இருறா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டுப்பு 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 டுப்புன்னு 2 ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு சிரியாவில் ஒழிஞ்சிட்டு இருந்த அபுபக்கர் அல்பக்தாதி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐசைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இஸ்லாமிக் மதத்தை சேர்ந்த ஒரு தீவிரவாத இயக்கம், அந்த இயக்கத்தோட தலைவர் அங்கே பதுங்கிருக்கான்னு சொல்லிட்டு ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து சிரியன் கவர்மெண்ட்டோட கம்பைன் பண்ணி அமெரிக்காவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தராங்க, என்னடா இது பங்காளி சண்டையில் வந்து இவன் எப்படி உள்ளவன் தான் அப்படிங்கிற மாதிரி. சரி ரஷ்யாவும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா எளியும் பூனை மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, பட் இந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்கு காமன் எதிரி அப்படிங்கிறது வந்து ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் தான். ஸோ அந்த டீம் தான் அந்த குழுவை வந்து அவன் அழிக்கிறதுக்கு நீ அழிச்சா என்ன எனக்கு நான் அழிச்சா என்ன மொத்தத்தில் அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, சிஏ ரிப்போர்ட்டு அந்த எஃபிஐ ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது மூலிமா அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இங்கே தான் பதுங்கியிருக்கான், இங்கே வரப்போகிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்க வாட்ஸ்அப் மூலிமா ஹேக் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க.
இதுக்கான சாஃப்ட்வேர்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம், அது ஒரு குரூப்பாக இருக்கட்டும். எப்படியோ அவங்க இருக்க போகிறான், அந்த வீட்டில் இருக்க போகிறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எமர்ஜென்சி, அதாவது லைவ் படத்தில் அந்த நீங்கள் இந்த லண்டன் ஹேஸ் ஃபாலன்லாம் படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதே அமெரிக்கா படம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போகிறப்ப அங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பங்கர்னு சொல்லுவாங்க, அந்த பங்கருங்கிற பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு ஒயிட் ஹவுஸில் இருக்கிற ஒரு இடம், அங்கேருந்து லைவ் டிவியில் பார்ப்பாங்க. அதில் என்னென்னா அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ அது அப்படியே வந்து பிக்சர் ஒன்று விடாமல் அங்கே 2012 ஒபாமா என்ன பண்ணாரோ அது அப்படியே டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு 4 நாள் முடி பண்ணார். அதே மாதிரி போகிறாங்க, சீல் டீம் ஒர்க்கும் போகிறாங்க, மேலே ஃப்ளைட்டில் ரெண்டு ஹெலிகாப்டரில் நின்று போகுது, கீழே தரைப்படையில் வந்தீங்கன்னா ஒரு 15 பேர் போகிறாங்க. பட் ஒரு சின்ன குரூஷியலான ஒரு இடம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியும் சரி சுற்றியும் சரி என்ன பண்ணிருந்தாங்கன்னா கன்னி வெடியில் வந்து புதைச்சி வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவனாவது ஒருத்தன் வந்து காலமுத்துனா அலர்ட் ஆகி நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து குழி பறிச்சு வச்சுருந்தாங்க, இதில் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் பண்ணாமல் இந்த அளவுக்கு வந்து அவங்க கேதர் பண்ணாமல் வந்திருப்பாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி எல்லாம் வந்தாங்க. ஆனால் முன் கேட் வழியாக வரல, பின் கேட் வழியாக ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஒரு பெரிய ஹோல் போட்டு அதாவது வந்து தண்ணீர் புகை குண்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி புகை குண்டை வந்து வீச ஆரம்பிச்சாங்க. நிறைய அது ஸ்மோக் வந்து உள்ள வீச ஆரம்பிச்சாங்க. அவங்க மாற்றி மாற்றி சூடாக இவங்க எல்லாரும் புல்லட் ப்ரூஃப்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு மட்டும் நைட் விஷன் தெரியற மாதிரி அந்த கேமரா வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வர எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு கடைசியாக ரிப்போர்ட் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபுபக்கர் அல்பக்தாதி தன்னோட 2 குழந்தைங்கள கூட்டிட்டு அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து உள்ளே போயிட்டாரு. போனதுக்கப்புறம் எப்படியோ வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டே வந்து அந்த எண்டு வெளியில் வர முடியாமல் பண்ணுற அளவுக்கு சின்ன ஒரு பாம்பிளாஸ் பண்ணணும், மண்ணெல்லாம் விழுந்து நடுவில் தடைகள் ஏற்பட்டுருச்சு. ஸோ உள்ளே போனவர் வந்து எலிபந்தில் மாட்டின மாதிரி மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி அது பக்கம் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு சொன்னோன்னு என்ன பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல கட்டியிருந்த வெடிகுண்டு, அதை வந்து அந்த சூசைட் பாம்புன்னு சொல்லுவாங்களே, அதை வந்து அவங்க குழந்தைகளோட பார்க்காம அணு அதை வந்து ஆன் பண்ணிட்டாரு. ஸோ பீஸ் பீஸாக உடம்பெல்லாம் செதுஞ்சு போயிடுச்சு. ஸோ இதில் நடந்த விஷயம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அவர் இறந்தது வந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் ராக்கெட் லான்ச்சரை வச்சு பெரிய மிசைல் வச்சு அடிச்சு அந்த பில்டிங் அவர் இருந்த வீட்டையே வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. உள்ளே இருந்த எல்லாருமே இறந்ததாக வந்து அந்த இடத்த அவங்களோட கண்ட்ரோல் கொண்டாண்டாங்க. கண்ட்ரோல் கொண்டாந்ததுக்கப்புறம் அவரோட போட்டிருந்த அந்த உள்ளாடையாக இருக்கட்டும், அந்த போட்டிருந்த அந்த அது என்னோ மேலேயோ கீழே என்ன உள்ளாடையை வச்சு ஏற்கனவே அவரை பற்றி கலெக்ட் பண்ணி இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு நாயை போல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. இவர் இவ்வளோ தூரம் மாறுத்துட்டு சொல்கிற அளவுக்கு ஏன் கண்டிப்பாக நடந்திருக்கணும், ஏன்னா நடந்தங்காட்டி தான் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சொல்கிற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. ஏன்னா அஃபீஷியலாக வந்து ஒரு ட்ரம்ப் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து அதை போட்டுட்டு தான் பேசுவார். பட் அதிசயமாக இருக்குது, இதை பற்றி ட்விட்டரில் போட்டுட்டார். பட் இருந்தாலும் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வந்து பேசுறது பெரிய விஷயமாக கருதப்படுது. ஸோ இப்போ அமெரிக்கா வந்து இந்த டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒபாமாவுக்கு வந்து யூஸ் ஆச்சு, பட் ட்ரம்ப்புக்கு வந்து யூஸ் ஆகுமான்னு தெரியல. பட் எது எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். பட் கருத்து கணிப்பு படி அவரோட கணிப்பு வந்து நல்லாவே இருக்குது, கிட்டத்தட்ட மோர் தேன் 55% 60% இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எது எப்படியாக இருந்தாலும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் முன்னே வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு காரணம் ஃபேஸ்புக்கில் இருக்கிற மார்க் ஜக்கர்பர்க் தான். இது போன வருஷம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு அந்த காங்கிரஸ் பார்ட்டியில் கூப்பிட்டு மார்க் ஜக்கர்பர்க்கை வந்து நீங்கள் வந்து அந்த ஆடெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஃபேவராக வந்து வித்துட்டீங்க. ஸோ அது மூலியமாக தான் எல்லாத்தோட ஃபேஸ்புக்லேயும் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பற்றி இந்தியாவில் இருக்கிற எனக்கு எதுக்காக டொனால்ட் ட்ரம்ப்போட பிக்சர் தான் அப்போவே நினச்சேன். ஸோ மேபி அது கூட ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த டைமில் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து உங்களுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தெரியாமல் இருக்குது, உலக அரசியல் உள்ளூர் அரசியல் பற்றினா டாப் டு பாட்டம் தெரியுமா, மேடை போடுறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க எல்லாம் தெரியும். பட் உலகத்தில் கூட நம்ம அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா கூட ஒரு வல்லரசான நாடான அமெரிக்காலாம் கூட இந்த மாதிரி ஒரு சீப்பான விஷயங்களை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பயமாக தான் இருக்குது. நமக்கு எந்த கண்ட்ரி பற்றி நம்புறதுன்னு தெரியல. ஸோ வந்து சப்போஸ் இந்த நான் பேசின டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் எதாவது பேசுனது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயத்தை வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், சியர்ஸ், டேக் கேர்.